So finally, Realme X9 in the smartphone series order first look pathina ipo officially reveal irukku. So recent days la pathina Realme X9 in the smartphone series order nare leaks poigittu irukku, rumors poigittu irukku. So yegapatta side la yegapatta vishayangal poigittu irukku. So ipo da pathina finally first look e kuduthirukanga. So innoru vishayam the smartphone pathi solanum appadina in the smartphone koodiya vel China la launch aga podu appindhu therinjukonga. Adode pathina in the smartphone 10 certification list out a irukku. So koodiya vel China la launch aga podu appindhu therinjukonga. So first of China la எந்த ரியல்மி ஸ்மார்ட்ஃபோனாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டாக சைனா லான்ச் பண்ணுவோம். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி அவுட் நிறைய நாடுகளை லான்ச் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓவராலாக ஒரு மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மற்ற சாம்சங்காக இருக்கட்டும் ஓப்போவாக இருக்கட்டும் ஸோ அதோட ஸ்மார்ட் ஃபோனோட இதோட ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கோட இமேஜை பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கோட இமேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா பேக் பேனல் குறிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் ஓரளவு தூரம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேமரா பேனல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட பாக்ஸ் அதோட எஜ் எல்லாம் ஓரளவு தூரம் எஜ்ஜஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கேமராஸ் கிட்டத்தட்ட ஒரு குவாட் கேம் கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவை அந்த எஜ்ஜுக்குள்ளே ஷேப்பாக டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேமரா ஓரளவு தூரம் நல்லா இருக்கு. எத்தனை மெகா பிக்சல் அப்படின்னு தெரியல. இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இருக்குங்களா. ஸோ லீக் ஸ்பெக்ஸ் ரூமர்ஸ் அதெல்லாம் கிடையாது, அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி தான் இந்த வீடியோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக் பேனலில் நிறைய சேஞ்சஸ் இல்லை. ஓரளவு மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்க்கல இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தெரியும். ஆக்சுவலாக நீங்களே ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கல உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பேக் பேனலில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஜஸ்ட்டு அதை முழுக்க முழுக்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் டாப்பில் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கமாக நீங்கள் A15 A30 சீரீஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் A15 இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கேமரா அதுக்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க, குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சென்சஸ் என்னென்ன சென்சஸ் இருக்கும் சொல்லிட்டு இப்போது லீக்ஸ் எல்லாம் தெரியல, ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேமில் பேக் ரேர் கேமில் என்னென்ன சென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் கேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேம் இதை பற்றின டீட்டெயில்ஸும் கிடையாது. பட் ஃப்ரண்ட் கேமோட டிஸ்பிளே எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே பேனலோட வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஐபிஎஸ் பொதுவாக எல்சிடி டிஸ்பிளே எல்சிடி பேனல் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் கேட்டகரி தான் லான்ச் பண்ணப்படும். ஸோ ஆமோலைடாக இருக்கட்டும் எல்இடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த டிஸ்பிளேட வர ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்சிடி தான் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதோட வரப்போகுது அப்படின்றது வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியண்ட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு அது என்னப்பா வேரியன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சீரிஸ் சம்திங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரே ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண மாட்டா ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ரியல்மி நோட் சீரீஸ் நான் எடுத்துக்கிறேன். நோட் இருக்கு, நோட் 10 இருக்கு, ஆக்சுவலாக நோட் 10 சீரீஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நோட் 10, நோட் 10T இந்த மாதிரி ரெண்டு மூணு டைப்பாக லான்ச் பண்ணுவோம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட் 10 சீரீஸ் கொடுத்தா அது நோட் சீரீஸ் நான் பற்றி பேசல ஒரு வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 10 அந்த சீரீஸே பார்த்து அப்படின்னா நோட் 10 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணால் நோட் 10T நான் இப்போ ரியல்மியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் ஒரு ஏகப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் வேரியன்ஸில் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ ரியல்மி X9 வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு குறிப்பாக ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா ரியல்மி X9 ரியல்மி X9 Pro. ஸோ பொதுவாக நிறைய ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேரியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குமா. நார்மலான வேர்ஷன் ஒன்று எக்ஸ்ட்ரா அடுத்த வேர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் இந்த மாதிரி போவாங்க. ஸோ ரெண்டு வேரியன்ட்ல லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேட்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் நல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்கல தான் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டெக்னிக் சொன்னால் நீங்களும் டெலிவரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கீழே இருக்கக்கூடிய ரெக்டர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பென்சிங் பண்ணி ஹெல்த்தி ஆர்டர் அப்படிங்கிற சேனல் பிடிச்சிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.